greetings to all of you. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு வீடியோக்குல நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பாத்துறலாம். ஏன்னா இது நம்ம சேனல் யாராச்சும் புதுசா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்னோட சேனலோட நேம் பிரியங்கா டேட்டா சயின்ஸ் அண்ட் குக்கரி. இந்த நேம்க்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு பேஷன் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குக்கரி. நான் இனிஷியலா என்னோட கேரியர ரிப்போர்ட்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ ரிப்போர்ட்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டேட்டா சயின்ஸ் கத்துக்கிட்டு டேட்டா சயின்ஸ் டீமுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சேன். அடுத்ததா எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே எனக்கு குக்கிங் அவ்வளவு பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட டேடிக்கு பண்ணி கொடுத்த ஒரு டிஷ் என்னன்னு மேங்கோ பிக்கல் தான். சோ அப்போ அது நல்லாவே வரல அது எனக்கே தெரியும். எனக்கு போய் யோசிச்சு பார்த்த கூட அதை கரெக்டா பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் கூட எங்க அப்பா அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து அதை பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இடியாப்பம் இதெல்லாம் வந்துட்டு இடியாப்ப பாத்திரமே எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. சோ நான் அந்த இடியாப்பத்தோட செப்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் அடுப்பு மேல வச்சு அது மேலாம் நான் வந்து அதை பிழிஞ்சிட்டு இருப்பேன். அது பாத்தீங்கன்னா கருகி எல்லாம் கூட போயிருக்கு. சோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ குக்கிங்ல பண்ணி 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 இப்போ வந்து ஃபுல் டைம் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ மோஸ்ட்லி என்னோட மம்மி என்னோட அத்தை கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து குக்கிங்ல கத்துக்கிட்டு அதே போல நான் ஒரு விஷயம் ஏதாச்சும் டிஷ் நான் டேஸ்ட் பண்றேன்னா அதை வந்து இப்படிதான் சமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுவேன். அதே சமயம் பண்ணவங்க கிட்டயும் நான் கேட்டுப்பேன் சோ எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. அடுத்ததா பாத்தீங்கன்னா என் ஹாஸ்டல்ல என்னோட ரூம்மேட் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பெரு சிமலதான். சோ அவங்க கிட்ட இருந்தும் நான் நிறைய டிஷ்ஷஸ் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து எப்போவாச்சும் தான் குக் பண்ணுவாங்க, ஆனா எந்த டிஷ் குக் பண்ணாலும் சரி அதுல வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இருக்குங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சோ அந்த அக்கா கிட்ட எப்படியாச்சும் நாங்க கேட்டு கேட்டு ரொம்ப கத்துக்கிட்டோம். சோ இந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் கத்துக்கிட்டு இப்போ இவ்வளவு வீடியோஸ் குக்கிங்ல வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 140 டிஷ்ஷஸ்க்கு மேல ரெசிபிஸ் வந்து நம்ம வீடியோல இருக்குங்க. சோ நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ அலாங் வித் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நியூ டெக்னாலஜிஸ், ஹெல்த், பேபி கேர் ரிலேட்டடான வீடியோஸ் இது எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்றேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு மீடியாவை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பத்தி அப்டேட்ஸ் கிடைக்கணும், இந்த டாபிக்ஸ்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட்டடா வரணும், உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாழ்நாளில் தமிழ்ல நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்பவே வேல்யூபிளான புக்ஸ்ங்க, ரொம்ப பெரிய மனிதர்கள் எழுதிய புக். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி சாதிச்ச நிறைய பெரிய மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரீடிங் அப்படின்றது ஒரு அவங்க லைஃப்ல இருந்த ஒரு ஹேபிட். சோ இந்த ரீடிங் மூலமா நம்மளோட வாழ்க்கையை நம்ம பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்லா இருக்கட்டும், அது நம்மளுக்கு வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்குங்க. சோ ரீடிங் ஸ்கில் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சோ நான் இன்னைக்கு சொல்ல போற புக்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க லைஃப்ல அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு ரீட் பண்ண பாருங்க. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட திங்கிங் கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற புக் சிவகாமியின் சபதம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த புக் எழுதியிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுல நடந்த, அதாவது சவுத் இந்தியால நடந்த நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனா இந்த புக் வெளியானது பாத்தீங்கன்னா 1944ல தான். இந்த புக்ல முக்கியமா யாரை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சாளுக்கியா கிங் புலகேசி 2 வரலாற பத்தி பேசியிருப்பாங்க. இந்த புக்ல மொத்தமா 4 வால்யூம்ஸ் இருக்குங்க. இந்த புக்ல எதுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மரியாதை, அன்பு மற்றும் நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்கள் இந்த புக்ல எழுதியிருக்காங்க. சோ இது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு புக். சோ நீங்க டைம் இருந்தா படிங்க. அடுத்த புக் மொகமுல். மொகமுல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான நாவல், ஆனா தமிழ்ல எழுதப்பட்ட நாவல். மோஸ்ட்லி தெலுங்கு புக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மொகமுல் அப்படின்ற புக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஜானகிராமன் தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 686 pages இருக்குங்க. இந்த புக் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1980ல தான். அடுத்ததா May 14, 1995ல ப்ரொடியூசர் ஜே தர்மாம்பா ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாரு. அந்த மூவியோட நேம் மொகமுல் தான். ஸோ இந்த புக்கை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஃபிலிம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபிலிம் நீங்க பார்க்க போறீங்கன்னா அந்த புக்கை வந்து நீங்க படிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த புக் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இதை மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் அமரர் கல்கி தான் எழுதியிருக்காரு. 1950ல இருந்து 1955ஆம் ஆண்டு வரைக்கும் கல்கி வார இதழில் இது ஒரு தொடர்கதையா வெளியிட்டு இருக்காங்க. இந்த புக்குக்கு மக்கள் கிட்ட நிறையவே ஆதரவு கிடைச்சிருக்கு. இந்த புக்கில் யாரை பத்தி முக்கியமா பேசியிருப்பாங்கன்னா கிபி 1000 நூற்றாண்டுல வாழ்ந்த சோழ பேரரசரோட வரலாறை பற்றி தான் இந்த புக்கில் பேசியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புக்குங்க. உங்களுக்கு படிக்க படிக்க டைம் போறதே தெரியாது.
சோழர்களோட பொற்கால ஆட்சியை பத்தி நிறைய ஹிஸ்டரி புக்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறத விட பொன்னியின் செல்வன் புக்ல இருந்து நிறைய இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த புக்கை ஒன் டைம் படிச்சோம்னா நமக்கு திரும்ப திரும்ப படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்குங்க இது. அடுத்த புக் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்திபன் கனவு. இந்த புக்கை எழுதினவரும் கல்கி தான். இதை யாரை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நரசிம்மவர்மன் அப்படின்ற ஒரு கிங்கை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இது தமிழ்ல எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் கதைங்க. இந்த புக்ல பாத்தீங்கன்னா த்ரில், சஸ்பென்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த புக்ல முக்கியமா எதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னா பல்லவர்களோட மரியாதை, அவங்க பல்லவர்கள் அந்த வம்சத்தோட பிளாகை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு தூரம் போராடினாங்க, நரசிம்மவர்மன் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக சோழா கிங் பார்த்திபனோட ஒரு ஃபிக்ஷன் சன்னான விக்ரமன் வந்து எவ்வளவு போராடினாரு, இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக என்ன பாடுபட்டாங்க, அதை பத்தி தான் இந்த புக்ல அதிகமா எழுதியிருக்காங்க. இது கூடவே நரசிம்ம பல்லவன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு ஊரை அமைக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு, எப்படிலாம் அவருக்கு ஆர்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதை பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க. அடுத்த புக் வந்து கிமு கிபி. இதை தமிழ்ல எழுதினவர் வந்து மதன். இது குமுதம் இதெல்லாம் வெளியான ஒரு வரலாற்று தொடருங்க. உங்களுக்கு ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருந்ததுன்னா, அதை தமிழ்ல படிக்கணும்ன்ற ஆசையும் இருந்ததுன்னா, அப்ப கண்டிப்பா இந்த கிமு கிபி புக் வாங்கி நீங்க படிங்க. அடுத்த புக் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த புக் எழுதினவர் வந்து ஜெயகாந்தன். இது தமிழ்ல வெளியாகி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குங்க. இந்த புக்ல ஆன்டி பிராமணசத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சையும் எழும்புச்சு. இதே நேம்ல ஒரு படம் வெளியாகப்பட்டு அது தேசிய விருதும் வாங்கியிருக்குங்க. அடுத்த புக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கருவாச்சி காவியம், வைரமுத்துவால எழுதப்பட்டது. அடுத்து பாரதியார் கவிதைகள், சுப்பிரமணிய பாரதியாரால எழுதப்பட்டது. அடுத்த புக் பாத்தீங்கன்னா கற்றதும் பெற்றதும். இத புகழ்பெற்ற சுஜாதா தான் எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து ஆனந்த விகடன்ல ஒரு கட்டுரையா வெளியிடப்பட்டது. இந்த புக்ல அவர் எதை பத்தி பேசியிருப்பாருங்கன்னா சமூகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி விமர்சிக்கிற விதமா, அதே போல அந்த காலகட்டத்தில இருந்த அரசியல்வாதிகளை பத்தி விமர்சிக்கிற விதமா, அடுத்ததா அவர் பார்த்த பிலிம்ஸ், அவர் மீட் பண்ண பீப்புள் கிட்ட இருந்து அவர் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாரு அதையும் இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. அரசியல்வாதிகளோட செயல்பாடு, பார்த்த சினிமாக்கள், கேட்ட பாடல்கள், படித்த புத்தகங்கள், நடந்த நிகழ்வுகள் போன்றவற்றை விமர்சித்தும் இவர் வந்து எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுல யாரெல்லாம் ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப காமெடியா ஒரு நகைச்சுவை உணர்வோட இந்த கட்டுரையில அவர் எழுதியிருப்பாரு. அதனாலேயே இந்த கட்டுரை நிறைய வாசகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கட்டுரையா மாறுச்சு. அடுத்த புக் பாத்தீங்கன்னா திருக்குறள். இது நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா திருக்குறளை நம்ம லைஃப்ல ஒன் டைம் அதோட அர்த்தம் புரிஞ்சு படிச்சுட்டோம்னா நமக்கு லைஃபை ஹேண்டில் பண்றதுக்கான பக்குவம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். இதை எழுதினவர் திருவள்ளுவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்த புக் பிரிவோம் சந்திப்போம். ஆனந்த விகடனில் தொடராக வெளியானது. முதல் பாகம் முடிந்ததும் உடனடியாக அடுத்த பாகத்தை தொடங்காமல் சில மாதங்கள் இடைவெளி விட்டு இதை சுஜாதா எழுதி முடித்தார். வாழ்க்கையில் எதையுமே அதி தீவிரமாக எதிர்கொள்ளும் இளைஞன் ரகுபதி, அலட்சியமான நடத்தை கொண்ட அமெரிக்க இந்திய இளைஞன் ராதாகிருஷ்ணன், மனத்தில் குழந்தைத்தனம் மாறாத தேவதை பெண் மதுமிதா, தீர்க்கமான அமெரிக்க தமிழ் பெண் ரத்னா என்கிற நான்கு கதாபாத்திரங்களுடன் இயங்கும் இந்த காதல் கதை திருநெல்வேலி பாபநாசத்தில் தொடங்கி அமெரிக்காவில் நிறைவடைகிறது. ஆனந்த தாண்டவம் என்று சினிமாவாகவும் எடுக்கப்பட்ட கதை இது. அடுத்ததா மூன்றாம் உலகப்போர். இந்த புக் எழுதினவர் வந்து வைரமுத்து. இந்த உலகப்போர் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் மனது கிடையாது, அதே போல ஆயுதங்களால நடக்கக்கூடிய ஒரு போர் கிடையாதுங்க. இது இயற்கைக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். இந்த புத்தகத்துல எதை பத்தி மெயினா பேசியிருக்காங்கன்னா, அதாவது புவி வெப்பமயமாகுதல், குளோபல் வார்மிங் மற்றும் விவசாயத்தை பத்தி நிறைய இந்த புக்ல பேசியிருக்காரு. ஸோ மக்கள் எப்படி இந்த குளோபல் வார்மிங்க்கு ஒரு ரீசனா இருக்காங்க அப்படின்றதையும், இந்த விவசாயத்துக்கு எப்படி அகெயின்ஸ்டா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத பத்தியும் இந்த புக்ல பேசியிருக்காங்க. மக்கள் எப்படி குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்காங்க அப்படின்றத பத்தியும், விவசாயத்துக்கு அகெயின்ஸ்டாவும் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பத்தி இந்த புக்ல எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் நடக்கிற ஒரு போரா சித்தரிச்சு இந்த கதையில அவர் எழுதியிருக்காரு. அடுத்த புக் பாத்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால். இது பெரியவரால எழுதப்பட்ட ஒரு புக்குங்க. ஆண்கள் வந்து பெண்களோட விடுதலைக்காக பாடுபடுறதுனாலே பெண்களோட அடிமைத்தனம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஆண்கள் வந்து பெண்களோட விடுதலைக்கு பாடுபடுவது போல காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புக்ல அவர் மெயினா எப்படி கொண்டு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பூனைகளால எலிகளுக்கு விடுதலை கிடைக்குமா, நரிகளால ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் விடுதலை உண்டாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தாலே இந்த புக்கை நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பாலகுமாரனால எழுதப்பட்ட உடையார் மற்றும் ப. சிங்காரம் என்பவரால் எழுதப்பட்ட புயலிலே ஒரு தோணி. இந்த புக்ஸும் நீங்க வாசிக்கலாம்.
ஜூனியர் விகடன் இதழில் தொடராக வெளிவந்த கூட்டாஞ்சோறு கதைக்கருவின் பலம் கருதி குற்ற பரம்பரை என மறுபெயரிடப்படுகிறது. வைரங்களையோ சுரங்கத்திலிருந்துதான் வெட்டி எடுக்க முடியும். ஜூனியர் விகடன் ஆசிரியர் குழு வேளாவின் சுரங்கத்திலிருந்து வைரங்களை வெட்டி எடுத்து அழகு கொளிக்கும் மாலையாகி தந்துள்ள இதற்காக ஜூவியை பாராட்டியே தீர வேண்டும். அடுத்த புக் துணை எழுத்து. இதை எழுதினவர் எஸ் ராமகிருஷ்ணன். இவரோட பயணத்துல நம்மையும் சக பயணியாக சேர்த்து கொண்டே போறாரு. பயணம் முழுக்க இவர் காட்டுகிற நிகழ்ச்சிகள், பாத்திரங்கள், சொற்கள் எல்லாமே காலத்தால் அழியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த புக்கும் ஆனந்த விகடன்ல வெளியான ஒரு தொடர் தாங்க. And my dear viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.